மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஸ்நாக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல பால் கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல தண்ணி சூடு பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இதை அப்படியே சிம்ல வச்சுக்கோங்க, நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எதில் கொழுக்கட்டை வேக வைக்க போகிறோமோ அந்த தட்டில் இது போல் நல்லா நெய் தடவி வச்சுருங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். கொழுக்கட்டைக்கு ஒரு போலில் 100 கிராம் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கலாம். ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் நெய். அடுத்து நம்ம தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா கெட்டியாக வர வரைக்கும் கலந்து விட்டுட்டே வாங்க. மாவு வந்து ரொம்ப தளரமும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். மாவு வந்து கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓரளவுக்கு சூடு கம்மியானதும் கையில் கொஞ்சமாக நெய் தடவி இது போல் நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா பிசைகிறப்ப வெடிப்பில்லாத கொழுக்கட்டை கிடைக்கும், அதே நேரத்தில் சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி மாவு வெதுவெதுப்பாக இருக்கப்பவே கொழுக்கட்டை பிடிச்சிருங்க, ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. அவ்வளவுதான், மாவு சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அடுத்து இதில் எப்படி கொழுக்கட்டை உருட்டலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப அழுத்தம்லாம் கொடுக்க வேண்டாம், லேசாக உருட்டினீங்கனாலே போதும். பாருங்கள் அழகாக இது போல் வெடிப்பு இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லி தட்டில் அடுக்கிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இது போல் நல்லா ஆவி வந்திருக்கணும். அப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க எல்லா கொழுக்கட்டையும் உள்ளே வச்சு மூடி வேக வச்சுருங்க. இது சரியாக 8 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். 8 நிமிஷம் ஆகிடுச்சு, திறந்து பார்த்துடலாம். பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. நான் ஒரு கொழுக்கட்டை எடுத்து காமிக்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அடுத்து இதெல்லாத்தையும் நம்ம தேங்காய் பாலில் சேர்க்க போகிறோம், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 150 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்ததும் இதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்தேன், அதே அளவுக்கு நான் வெல்லமும் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்தை தண்ணியில் நல்லா கரைக்க போகிறோம், பாகெல்லாம் எதுவும் எடுக்க போகிறதில்ல. இது போல் பண்ணுறப்ப வெல்லத்தில் ஏதாவது தூசி கல்லுலாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்துடும். நல்லா கரைஞ்சி 1 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விட்டாச்சு. அடுத்து ஒரு பேனில் நம்ம கொதிக்க வச்சுருக்க வெல்லத்தை இது போல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த தூசியெல்லாம் வடிகட்டியில் வந்துருச்சு பாருங்கள். அடுத்து இதில் 1/2 கப் அளவுக்கு 2வது தேங்காய் பால், அதாவது முதல் பால் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும், இது 2வது பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அதை இந்த வெள்ளை தண்ணியோடு சேர்த்துருங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு எடுத்தோம்ல, அதுலேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாவு சேர்க்கறதுனால பால் கொழுக்கட்டைக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். பொறுமையாக கட்டி தட்டாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம வேக வச்சுருக்கோம்ல கொழுக்கட்டை, அது எல்லாத்தையும் இந்த தேங்காய் பாலோடு சேர்த்துடலாம். இதை வந்து சரியாக ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மிதமான தீயில் கொதிக்க விடலாம். ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா கொழுக்கட்டை மாவு நல்லாவே வெந்துருச்சு. இந்த வெல்லம் தேங்காய் பாலோட டேஸ்டெல்லாம் அந்த கொழுக்கட்டைக்குள்ளே ஏறுறதுக்காக தான் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுறோம். 5 நிமிஷத்துக்கு பிறகு வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள், 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால், அதாவது அந்த முதல் பால். இது வந்து ரொம்ப தண்ணி சேர்க்காமல் இந்த பால் எடுத்துக்கோங்க. கெட்டியான தேங்காய் பால் சேர்த்ததும் ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது. ஒரு 10 செகண்ட் அளவுக்கு விட்டிங்கன்னா லைட்டாக ஒரு கொதி வரும், அந்த ஸ்டேஜில் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடலாம். இது உங்களுக்கு பார்க்க தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம அரிசி மாவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நேரம் ஆக ஆக கொஞ்சம் கெட்டி ஆகிடும். நான் உங்களுக்கு பரிமாறுறப்ப எவ்வளோ கெட்டி ஆகியிருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செஞ்சு பாருங்கள். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சுதா சம்பத். பை பை.